அதானி குழுமத்தின் மீதான முறைகேடு புகார் குறித்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்டுள்ள மற்றொரு வழக்கையும் உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது அதானி குழுமம் பல்வேறு மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவன ஆராய்ச்சி அறிக்கையில் வெளியானதை அடுத்து அதானி நிறுவனங்களின் பங்கு மதிப்பு சரிந்தது அதானி குழுமத்துடன் தொடர்புடைய வங்கிகளின் பங்குகளும் பெரும் வீழ்ச்சியை சந்தித்தன இதையடுத்து அதானி குழுமம் மீதான முறைகேடு புகார்களை விசாரிக்க உத்தரவிட கோரி தொடரப்பட்ட வழக்கினை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது இந்நிலையில் அதானி முறைகேட்டை விசாரிக்க உத்தரவிட கோரி விஷால் திவாரி என்ற வழக்குறைஞர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார் மனு தொடர்பாக தலைமை நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மனுதாரர் திவாரி அதானி மீதான மோசடி புகார் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளதுடன் பெரும் இருக்கிறது என்றார் ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி அறிக்கையின் உள்ளடக்கங்களை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் அதானி முறைகேடு புகார் குறித்து ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுவுடன் சேர்த்து இரண்டு வழக்குகளையும் இன்று உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது